ராகு கேது பெயர்ச்சி 2023 கும்ப லக்னம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சார். கும்ப லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும்மா, கும்ப லக்னத்தில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, லக்னப்படி 2ஆம் இடத்தை ராகு ஏற்கிறாரு, 6ஆம் இடத்தை ஏற்கிறாரு, 8ஆம் இடத்தை ஏற்கிறாரு, 10ஆம் இடத்தை ஏற்கிறாரு. 2, 6, 8, 10 பாவகங்களை ஏற்கிறார். அப்போ இந்த கும்பத்துக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த இது 2ஆம் இடமே வருமானம் தரக்கூடியது வந்து மீன வீடு. இந்த மீனை வந்து வெளிநாட்டு ராசின்னு அதுக்கு பேர். அப்போ அப்ராடுக்கு இவங்க யாரெல்லாம் முயற்சி செய்கிறாங்களோ, 6ஆம் இடம், 6, 6ங்கிறது வேலை, 12ங்கிறது மீனுங்கிறது, இவருக்கு வந்து இவருக்கு லக்னப்படி இது 2ஆம் இடம், ஆனால் காலபுருஷனுக்கு 12. இவருக்கு லக்னப்படி 2, ஆனால் காலபுருஷனுக்கு அது 12ஆம் ராசி. அப்போ வெளியூர் வெளிநாடு, இந்த பொதுவாக அந்த மீனத்துக்கு ராகு வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நிறைய வெளிநாடு போகிறவங்கலாம் நிறைய வெளிநாடு போவாங்க. வெளிநாட்டில் இருக்க ஆள் பூரா ரிட்டர்ன் வரும், வேலையில் போன்னு விரட்டி விட்டுருவான், வேலையில் போயிட்டு வா அப்படின்ட்டு வா, புதுசாக ஆளுகள் எடுப்பாங்க. நிறையா பேருக்கு அந்த வாய்ப்புகள் நிறையா பேருக்கு 100% கிடைக்கும். அதே மாதிரி இதுக்கு 6ஆம் இடமே அரசாங்க வீடு. ரொம்ப காலமாக நான் போலீஸ் செலெக்ஷனுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் சார், 6ஆம் இடத்தையும் சீருடை பணி. ரொம்ப காலமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் போலீஸ் செலெக்ஷனுக்கு, எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது. கண்டிப்பாக கிடைக்கும். அல்லது ரொம்ப காலமாக இராணுவத்துக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், அரசாங்க வேலைக்கு தேர்வு எழுதிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப காலமாக தேர்வு எழுதுகிறேன், ரொம்ப காலமாக தேர்வு எழுதுகிறேன், எனக்கு அரசு வேலையே கிடைக்கல அப்படின்னா, அரசாங்கம் இப்போ தான் உங்களை திரும்பி பார்த்து வேலை கொடுக்கும். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா, ரொம்ப காலமாக அந்த பொருளாதார சம்மந்தமான படிப்பு, இந்த ஆடிட்டிங் சம்மந்தமான படிப்பாங்க. ஆக்சுவலாக ஆடிட்டிங்கான பாவம் 3ஆம் இடம் தான் கணக்கு. இந்த ராகு வந்து புதனோட வீட்டை ஏற்கிறார். அப்போ புதனோட வீட்டை ஏற்கறனால ராகு அது மிட் பாயிண்ட்டில் புதனோட வீடு சிக்கி கிடக்கு. அதெல்லாம் சொன்னோம்னா முழு டெப்த்தாக போகணும். 1, 2, 3, 4 ராகுலேருந்து இது நட 4ஆம் இடம், கேலேருந்து இது 4ஆம் இடம், இது காலபுருஷனுக்கு 3. ஸோ புதனோட வீடை இயக்கிக்கிட்டு இருக்கு ரகசியமாக. ஒரு வீட்டுக்கு எதிர் வீடு ரகசிய பலனை சொல்லும். அதே மாதிரி குருவோட வீட்டையும் இயக்கிறாரு, புதனோட வீட்டையும் அவர் வந்து மிட் பாயிண்டில் இயக்கிக்கிட்டு இருக்கார். பொதுவாக இந்த கும்பலக்கணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடமே குருவோட வீடாக வருது, 11ஆம் இடமும் குருவோட வீடாக வருது. குருவோட ஒரு வீட்டை தான் இயக்கிறார் நம்ம நினச்சிட்டு இருப்போம், ஆனால் லாப வீட்டையும் சேர்த்து இயக்கிறார். அவருக்கு 2 வீடு இருக்குல்ல கும்பத்துக்கு, 2 கூடவனே 11 கூடவேன். என்னுடைய வருமானத்தில் பெரிய லாபமே இல்லைங்க, நான் சொந்தமாக தொழில் செய்கிறேன், பெரிய லாபம் இல்லை. ஏன்னா 10ஆம் இடத்தை இயக்கிறாரு, 2ஆம் இடத்தை ஏற்கிறாரு. அப்போ இவருக்கு 100 வீடு இருக்குது. இதெல்லாம் சொன்னோம்னா பெருசாக சொல்லலாம். அப்போ இவருக்கு 100 வீடு இருக்கிறனால இப்போ தான் அவருக்கு தொழிலில் பெருசாக லாபம் வரும். எதை தொட்டால் லாபம் வரும். இந்த பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருக்குமே லாபத்தை தரும். அதே மாதிரி வேலையில் ப்ரொமோஷன் 100% உண்டாகும். ரொம்ப காலமாக தடையில் இருப்பாங்க, ரொம்ப காலமாக தடையில் இருப்பாங்க, எனக்கு ப்ரொமோஷனே ஆகலைங்க, 100% ப்ரொமோஷன் ஆகிப்பாங்க. அது ஆடி மாதம் பிறந்தவங்களுக்கு அடித்து தூள் கலப்போம். ஏன்னா சூரியன் அவங்களுக்கு இங்கே இருக்கும், இந்த கிரகத்தக்கவாறு மாறுபடும், கிரகத்தக்கவாறு மாறுபடும். இதுவே இங்கே குரு இருந்துச்சுன்னு வைங்க, அள்ளி வீசிடும் காசை. ஏன்னா குரு உச்சம், இந்த வீட்டில் இருந்தால் குரு, இங்கே இருந்தாலும் சரி, இங்கே இருந்தாலும் சரி, இங்கே இருந்தாலும் சரி, இங்கே இருந்தாலும் சரி, அள்ளி வீசிடும். அப்போ இந்த அது மாதிரி குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரை கொடுத்துரும். ஏன்னா இது குருவோட வீட்டில் பிரயாணம் செய்கிறார். யாருக்கெல்லாம் ரொம்ப காலமாக குழந்தை இல்லையோ, இல்லை தத்துப்புத்திர யோகம் கூட கிடைக்கும். ஏன்னா 10ஆம் இடம் தத்துப்புத்திர யோகம், லக்னம் 1ஆம் பாவகம். ஸோ இந்த குருவுக்கு 2 வீடு இருக்குது. அதே மாதிரி அவர் புதனோட வீட்டை இயக்கிறாரு, 2 வீடையும் சேர்த்து இயக்கிறோம், 5, 8. அப்போ 5ஆம் இடத்தையும் இயக்கிறாரு, மறைமுகமாக 5ஆம் இடத்தை இயக்கிறாரு, 8ஆம் இடங்கிற தடையை இயக்கிறாரு, 10ஆம் இடங்கிறத தத்துப்புத்திர யோகத்தை கொடுக்குறாரு. சில பேர் டெஸ்ட் பிபி பண்ணுவாங்க, அதுக்கெல்லாம் இப்போ ஒர்க் அவுட் ஆயிரும். யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவங்களுக்கெல்லாம் குழந்தை உண்டாகும். யாரெல்லாம் பூர்வீக சொத்து பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பூர்வீக சொத்து பிரச்சனை அது சால்வ் ஆகும். ஏன்னா இந்த ராகேது மிட் பாயிண்டில் அதெல்லாம் சிக்கிடுது. குலதெய்வங்களே தெரியலைங்கன்னு வாங்க, இவங்களுக்கு இப்போ தான் குலதெய்வங்களை கண்டுபிடிக்க முடியும். குலதெய்வங்களை அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, குழந்தைய வெளியூர் வெளிநாட்டில் இருப்பாங்க, வயசாகி போச்சு, வந்து பார்க்கக்கூட மாட்டேங்கிறாங்க, வந்து பார்க்கக்கூட மாட்டேங்கிறாங்க, இப்போ தான் வருவாங்க. 6ஆம் இடங்கிறது வருமானம், 2ங்கிறது பணம், 6ஆம் இடங்கிறது உத்தியோகம், 6ங்கிறது வேலை, 2ங்கிறது பணம், 10ங்கிறது கௌரவப்படுத்துதல். இதுக்குள்ளே மறைமுகமாக நிறைய விஷயம் ஒளிஞ்சு கிடக்கு. இப்போ 2ஆம் இடங்கிறது இது 2ஆம் இடம், காலபுருஷனுக்கு 12. அப்போ அவங்களுக்கு வந்து மறைமுக வருமானம், வெளிநாட்டு வருமானம், எக்ஸ்போர்ட் சம்மந்த மூலமான வருமானம் உண்டு, மருத்துவ வருமானமும் உண்டு. 6ஆம் இடம் தான் மருத்துவம், 10 உங்களுக்கு அது வந்து விருச்சிக வீடு. அப்போ 6, 10 மெடிக்கல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மருந்து கடை வச்சுருக்கிறவங்க, உரக்கடை வச்சுருக்கீங்க, இது உரக்கடை வீடு, உரக்கடை வச்சு இப்போ தான் உரக்கடை வைப்பாங்க. ஸோ அப்போ இந்த சம்பவங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா அற்புதமாக நடக்கும். ஆனால் 6, 8 இருக்கிறனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எல்லாத்தையும் பண்ணணும். அது அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்து அதில் இருக்கக்கூடிய கிரகத்தை வைத்து, அதுக்கு வரக்கூடிய திசாபூர்த்தியை வைத்து,
இதெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது இதுக்கான பரிகாரங்கள் சொல்யூஷன் சொல்கிறோம். நம்மளுடைய பரிகாரம் எளிய பரிகாரங்கிற எல்லாருக்கும் தெரியும். நான் 2018லேருந்து இந்த மாதிரி எளிய பரிகாரம் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஸோ இதெல்லாம் நிவர்த்தி அடையும். இப்போ மேக்சிமம் வந்து இந்த கடல் நீராடுறது, கடல் பிரயாணம், கடல் கடந்து பிரயாணம் பண்ணுறது, ராமேஸ்வரம் போகிறது, பூம்புகார் போகிறது, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கன்னியாகுமரி போகிறது, இதெல்லாம் உங்களுக்கு நிறையா நடக்கும். ரெண்டு வருமான தடை நீங்கி வருமானம் தரும். ஏற்கனவே வெளியில் பணம் கொடுத்து சிக்கி கிடக்கும், அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி ஏற்கனவே வட்டி கட்டிகிட்டு இருக்கேன், தண்டம் கட்டிக்கிட்டு இருக்கேன், நல்லா கேட்டுக்கோங்க, நல்லா கேட்டுக்கோங்க. ரெண்டாம் இடங்கிறது பணம், பத்துங்கிறது தொழில் செஞ்சு நஷ்டமாகி போச்சு, ஆறுங்கிறது வட்டி, ஆறுங்கிறது கடன், எட்டுங்கிறது அதீத வட்டி கட்டிக்கிட்டு இருக்க உங்களுக்கு. நாலு பெரிய மனுஷரை வச்சு யார் யாருக்கு வட்டி கட்டுறீங்களோ அவங்கள கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பேசிக்கோங்க. ஏன்னா அவங்களும் மனிதர்களே, ஐயா என்னால் வட்டி கட்ட முடியாது, அசலை வாங்கிக்கோங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு இந்த இடத்துல ராகு வர்றாரு, எனக்கு இந்த இடத்துல எட்டு குடைவர், எனக்கு இந்த இடத்துல ராகு வரும்போது இதில் 1.5 வருஷம், இதில் 1.5 வருஷம், கிட்டத்தட்ட 3, இதில் 1.5 வருஷம், 4.5 வருடத்துக்கு முன்னாடி எனக்கு 8ஆம் அதிபதி மேலே ராகு போனார், 4ஆம் இடத்துக்கு இங்கேருந்து ஏற்கனார். அப்போ யாருக்கெல்லாம் நான் வட்டி கொடுக்கணுமோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு நான் காம்ப்ரமைஸ் பேசினேன். நான் என்னால் பேச முடியாமல் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு நெருங்கிய சட்ட வல்லுநர்கள் அவங்கள வச்சு பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி அன்னையோட வட்டி கட்டுறதை நிறுத்தினேன். இப்போ வட்டி கட்டிகிட்டு இருக்கிறவங்க தயவு செஞ்சு கந்து வட்டி கட்டுறவங்க தயவு செஞ்சு காவல் நிலையம் போங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வட்டி கொடுக்குற வரைக்கும் வாங்கத்தான் செய்வான், 10 வட்டியான 20 வட்டி வரைக்கும் வாங்கத்தான் செய்வான். காவலர்கள் இருக்காங்க, உதவி செஞ்சு தருவாங்க. காவல் நிலையம் போங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி அதிகமாக வட்டி கட்டுறேன், தண்டம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக நடவடிக்கை எடுப்பார்கள், அவர்களும் மனிதர்கள் தானே. அதனால் பயந்துக்கிட்டு இருக்காதீங்க, நீங்கள் கொடுக்க கொடுக்க வாங்குவாங்க. இப்போ போய் அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய நேரம், கடன்லேருந்து மீளக்கூடிய நேரம், கடன்லேருந்து மீளக்கூடிய. நான் எப்போ எனக்கு 8 குடையர் மேலே ராகு வருவான்னு காத்துக்கிட்டு இருந்தேன். 6 குடையர் மேலே 8 குடை, 6ஆம் இடமாக 8ஆம் இடத்துக்கு எப்போ ராகு வர்றார், இரு கடங்கறா வச்சுக்கிறேன் அப்படி காத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்போ ஆரம்பித்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆச்சு. ஸோ வட்டி கட்டாதீங்க, அதுக்கு போல் அசலை கொடுக்கலாம்ல, அவங்களும் மனுஷன்தான். ஒரு சிலர் வில்லங்க மனத்தான் செய்வாங்க, எனக்கு வட்டி வேணும்னு பேராசை, அது கர்மான்னு அவங்களுக்கு தெரியாது, அது பல புறப்படுக்கணும்னு அவங்களுக்கு தெரியாது, புரியுதுங்களா? ஸோ இதை நிவர்த்தி பண்ணக்கூடிய நேரம், அதே மாதிரியே ஒரு அறுவை சிகிச்சை வரக்கூடிய நேரம். வண்டி வாகனத்தில் பொறுமையாக இருங்கள், பேசுவதை கவனமாக பேசுங்கள். 2ங்கிறது பேச்சு, 6ங்கிறது வெட்டி பேச்சு, பேசி 8ங்கிற வில்லங்கு வந்துடும். 2ங்கிறது பேச்சு, 6ங்கிறது வெட்டி பேச்சு, 8ங்கிறது வழக்கு, யார் யார் திட்டி வழக்கிலாகி பிரச்சனையாயிரும். ஸோ அதெல்லாம் கவனமாக இருங்க. வருமானம் இல்லாத உங்களுக்கு